ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் the flock be cut off from the fold and there be no herd in the stalls கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் yet i will rejoice in the lord i will take joy in god of my salvation நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூருவேன் amazing one of the most moving passages in all of the bible

நாபுக்கு மூன்றாவது அதிகாரத்தை குறித்து ஒரு பிரபலியமான ஒரு கதை வெரி ஃபேமஸ் மேன் நேம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இன் அமெரிக்கா ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி திஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவிலே ரொம்ப பிரபலியமான அமெரிக்காவை ஸ்தாபித்த முற்பிதாக்களிலே ஒரு முக்கியமான நபர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்பவர் and uh, he was sent to france as a representative of the country desathinudaiya pradhinidhiyaga avaru france naattirku sendrar but france had a lot of uh,

அப்ப ஒரு காரியத்தை செய்யணும் அப்படினு ஒரு தீர்மானிச்சார். He wondered if தே really ஹேவ் ரெட் the பைபிள் and that is why they disrespect it. அதாவது அவர் என்ன நினைச்சார் அப்படினா அவங்க வேதத்தை வாசிங்களா அதனால தான் இத ரொம்ப அவமதிக்கறாங்க அப்படி வாசித்து வேதத்தை குறை சொல்றாங்க வேதத்தை பார்த்து ஏளனம் பண்றாங்க வேதத்தை மூல வாசித்து அவங்க அப்படி சந்தேகம் வந்துச்சு அவருக்கு. So நெக்ஸ்ட் டே ஹி went there. உடனே என்ன பண்ணார் அடுத்த நாள் அவங்க மத்தியில போனார். In that gathering எல்லார கூடி இருந்தாங்க பாருங்க. He said look I have come upon a wonderful poem.

And he said to them, it is in the Bible, in the Old Testament, Habakkuk chapter 3. அப்ப சொன்னாராம் இது பைபிள் வேதாகமத்துல இருக்குதுங்க ஆபகோக்கு மூன்றாவது அதிகாரத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க ஈ ஷோட் தம் தட் டே தட் இஃப் தே ஹட் ரெட் தி பைபிள் தே வுட் ஹவ் ரெஸ்பெக்டட் இட் தே ஹட் நாட் ரெட் இட் தே ஆர் ஜஸ்ட் பிலீவிங் சம் ஸ்டோரி அபௌட் தி பைபிள் தட் இஸ் வை தே ஹேவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் இட் அதாவது இத வாசிக்கல அவங்க அதனால தான் இத மதிக்கிறது இல்ல இத வாசிச்சாங்கனா உண்மையிலேயே இத வாசிச்சாங்கனா கண்டிப்பா மதிப்பாங்க என்ன என்ன பிரச்சனைனா இவங்க ஏதோ வேதாகமத்து குறித்து ஏதோ கதை கேட்டிருக்காங்க அதனால தான் மதிக்கிறது இல்ல அப்படினு சொல்றாங்க சோ திஸ் சாப்டர் இஸ் an amazing chapter

The produce of the olive fail, and the fields yield no food. The flock be cut off from the fold, and there be no herd on the stalls. Yet I will rejoice in the Lord, I will take joy in the God of my salvation. God the Lord is my strength. He makes my feet like the deer's. He makes me tread on my high places. He says, Though this fails, though that fails. You know, that phrase is very fa famous. இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அது இல்லாமல் போனாலும் இது அற்று போனாலும் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப பிரபலமான பகுதி பாருங்க ஐ ஹேர்ட் அ ஸ்டோரி அபவுட் ஹவ் ஒன் ப்ரீச் வாஸ் டாக்கிங் டு அ வுமன் ஒரு பெண்ணிடத்தில் ஒரு பிரசங்கியார் சொன்ன ஒரு கதை காரியத்தை சொன்னார் அதை நான் கேட்டேன் பாருங்கள் அண்ட் ஹி வாஸ் ஆஸ் ஹி வாஸ் டாக்கிங் டு ஹர் யூனோ ஹீ ஸ்டார்ட் டு யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் அப்போ அந்த பெண்ணிடத்தில் பேசும்போது இந்த மாதிரியான விதத்தில் அவரும் பேசினார் பட் தட் லேடி இஸ் எ வெரி இஸ் எ வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பர்சன் அந்த பெண் ஒரு நேர்மறை சிந்தனை உள்ள ஒரு பெண் அதாவது ஒருவேளை எதிர்காலத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா ஒருவேளை வேலை இழக்குமானால் உங்களுடைய பணம் அற்றுப்போனால் அப்படின்றான் அப்போ அந்த பெண் சொன்னாங்களா இந்த மாதிரி நடந்துட்டா என்ன ஆகும் அந்த மாதிரி நடந்துட்டா என்ன ஆகும் அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத டோன்ட் ஸ்பீக் லைக் தட் அந்த மாதிரி பேசவே பேசாதீங்க டோன்ட் சப்போ டோன்ட் டோன்ட் சே सपोज திஸ் सपोज தட் அண்ட் ஆல் தட் ஆனாலும் இப்படி நடந்துட்டா இப்படி நடந்துட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற விதத்துல பேசாதீங்க நான் யூ நோ ஐ லைக் தட் எனக்கு அது பிடிச்சிருக்கு பா தட்ஸ் குட் அது நல்லது ஐ திங்க் யூ ஷுட்ன்ட் ஸ்பீக் லைக் தட் நீ அந்த மாதிரி பேசலாம் பா பட் ஈவன் தட் இஸ் நாட் எனஃப் as a way to deal with a

யாராவது கேட்டிருப்பாங்க தொழில் விடாம போனா என்ன vines அத்திமரத்துல எந்த பழமே வரலன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவருடைய

Didn't say, don't tell me, suppose, you know, don't tell me these suppose words, and let's not speak like that. Look at how he does it. He says, bring it in. Come on, let's say that. Suppose it fails. Suppose the fig tree shall not blossom. Suppose the fruit of the vines don't show up. Suppose the produce fails in the olive. Tree. And suppose the fields yield no fruit. Suppose the flocks. Uh

i will joy in the god of my salvation <laughs> the lord my god is my strength he makes my feet like the hind's feet makes me tread on my high places <laughs> in other words he's saying even if all of these things fail i'll be right on the top again

God's mighty acts in history, and I will look at God's faithfulness and I am going to rejoice in the Lord He says My dear friends, I think every one of us need to do that today.

In high places, because God will give me victory.